கரூர்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது, உள்ளூர்காரரு கும்மை தெரியும். அதனாலதான் கோயம்புத்தூர் வரலாம்னு நினைக்கிறார். கோயம்புத்தூர்காரங்க கரூரோட விவரமான ஆட்கள். மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை, பேரை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார், நீங்க தயாரா? அண்ணாமலை, ஐ அம் வெயிட்டிங். மீடியா நண்பர்களா இருக்கீங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஏறுங்க. கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் இருக்கிறீங்களே, அதனால கோயம்புத்தூர் வேட்பாளர் பேரை சொல்றதுக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க. கரூர்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது, உள்ளூர்காரரு கும்மை தெரியும். அதனாலதான் கோயம்புத்தூர் வரலாம்னு நினைக்கிறார். கோயம்புத்தூர்காரங்க கரூரோட விவரமான ஆட்கள். இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தில் படித்தா எந்த அளவு எனக்கு உண்மைன்னு தெரியல. நேத்தா படித்தேன், எனக்கே ஒரு சிந்தனை, என்னடா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஏன்னா ஒரு கரூர்காரர் ஜெயிலில் இருக்கிறாரு, அந்த கரூர்காரர் ஜெயிலிருந்து வரணும்னா இன்னொரு கரூர்காரரை ஜெயிக்க வைக்கணும். அப்போ ஒரு வீக்கான கேண்டிடேட்டை திமுக போட்டா மட்டும்தான் இந்த கரூர்காரை ஜெயிப்பாரு, அவர் ஆசீர்வாதம் தானா, அந்த கரூர்காரர் வெளியே வருவாரோ அப்படின்னு வாட்ஸ்அப்ல படிச்ச. உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நான் சொல்றது ஒன்னே ஒன்றுதான், பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன். வேட்பாளர் புரட்சி தமிழரின் திட்டமும் எங்கள் அண்ணன் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள். ஆனால் அவங்க வேட்பாளராக இருந்தாலும் எங்களை நம்பியோ யாரை நம்பி அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்களாக உங்களை நம்பிதான் கொடுத்திருக்காங்க. எப்ப கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லா வேலை செய்யணும், நாங்கள் கட்சிக்காக விசுவாசமா இருந்திருக்கோம், உங்களை அணுகி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம், கண்டிப்பாக அண்ணன் அவர்களின் தலைமையில் அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே இந்த மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை, பேரை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா அவரு தான் பயப்படுறாரு, அப்ப நம்மளும் பயப்படுறோம் நினைச்சிட போறாரு. அவருக்கு ஒரு சவால், கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேலே போடுங்க, என்ன மொழியில வேணா பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க, பாஜக நிர்வாகிகளை கூட கூப்பிடுங்க, கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார், நீங்க தயாரா? 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 நேரம், நாள், இடம் குறியுங்கள், வருகிறேன், வருகிறேன், வருகிறேன். அண்ணாமலை நின்னா 1.5 லட்சம் ஓட்டுன்னு சொன்னாங்க வித்தியாசத்தில் ஜெயிப்போம், இல்ல வேற யாராவது நின்று இருந்தாதான் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம். ஏன்னா கடந்த ஒரு வருஷமா புரட்சி தலைவி அம்மாவை பற்றியா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவுக்கு நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ்பி என்ன கோட்டையில வந்தீங்கன்னா நம்ம கட்சிக்காரங்க ஜெயிக்க விட்டுருமா? விடமாட்டோம், கண்டிப்பா விடமாட்டோம். எனவே எங்கள் அனைவருக்கும் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன். அண்ணாமலை, ஐ அம் வெயிட்டிங். தேங்க்யூ.